Il peso del budget che non è che cade a verde. Unexpandable on the Chinese Ethricara. I'm going to go to the other side of the world. I'm going to go to the resource. Economic. Chinese. Correct. That's a problem. We can write it. If you look at the other side, you can write it. We can write it. Feel a gold mining. இது நல்லா இருக்கு இது ஈகேன்ஸ் ஆ பஸ்கு மான் இந்த செரி பழம்லாம் லாஸ்ட்ல தான் எடுப்பாங்க போல பாத்தீங்களா மான் வந்து வெறிட்டி பக்கத்துல விட்டு போறாரு ஆ ஆமா அதுதான் நானும் பாத்துட்டு இருக்கேன் இப்படி ஒரு பக்கத்துல எடுத்து வராரு ஆமா பாரு சமல்ல இதெல்லாம் நமக்கு தெரியாது பா انا பக்கத்துல போயிடுச்சு انا கோ கரெக்ட்டா உள்ள வந்துவே கொண்டு போட்டாச்சு நைஸ் ஜிமாஜி இதுவே நிறைய டைம் அதனால நான் பண்றது இல்ல அது பக்கத்துல கட்டி விட்டுட்டு மானா இது பண்ணி விட்டுறேன் கவுட்டுக்கு டைம் ஆனா பிரச்சனை இல்ல ப்ரோ பட் சுட்டு உங்களுக்கு டக் டக்னு கிடைக்குதுல அதான் டோட் சீப்பை விட ஹண்டிக்கு சீக்கிரமா இது நடக்கும் கேதரிங் நடக்கும் சீப் வந்து ஒரு கிளே ஸ்லோவா ஓகே அவர் பார்த்துட்டாரு அது பிளஸ் வந்து சர்வைவல் டெக்னாலஜி ஒன்னு இருக்கும் ஆமா டெக்னிக்ஸ் ஒன்னு இருக்கும் அது நீ ஃபர்ஸ்ட் பண்ணா பிக்கா நடக்கும் கரெக்ட் அவர் பாருங்க பாக்க போயிட்டாரு அவர் ஸ்கவுட்ட ஃபாலோ பண்ண போறாரு பாரு ஃபாலோ பண்ண போறாரு அட அப்டேட் வரது அடுத்து பாத்துட்டாரு அர்ஜுன் வந்து ஜுன்பி ஜோஷா என்னாச்சு தெரியல அண்ணா அந்த ஸ்கவுட் துரத்திட்டே போறாரு ஓ அவ்வளவு அத அடிச்சு கூட ஆட்டு குட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் இவர் உட்ல கான்சென்ட்ரேட் பண்ணலையே அங்க பாருங்க ப்ரோ எதுக்கு டவுட் வுட் வேணும் செகண்ட் ஏஜ் போறதுக்கு செகண்ட் ஏஜ் போறதுக்கு இல்ல அட்லீஸ்ட் கொஞ்சமா தேவல மத்த ஏதாவது ஆர்மி வேணுமா தான் வுட் ஃபோகஸ் பண்ணனும் நீ தேர்ட் ஏஜ் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணேனா வுட் பெருசா தான் தேவ இல்ல நீ வந்து அந்த லம்பர் ஜாக் கட்டிறதுக்கு மில் கட்டிறதுக்கு மட்டும் போதுமானது இடத்தை பார்த்து போயிடு இடத்தை பாரு வித்தியாசமா இருக்கு Hmm.
ப்ளூ தான் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு, ரெட் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. எக்கச்சக்கம் போட்டுருக்காங்க. ஸ்கவுட் வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. போயிட்டே இருப்பாளே கட்டிட்டு இருக்காரு. ஆமா நாலு பேர் கட்டிட்டே இரு. ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷத்துல போயிட்டாரு ப்ரோ. வேற எதுவுமே பண்ணல ப்ரோ. அவரு ஹவுஸ் எல்லாம் கட்டவே இல்லை பாருங்க. 40 வீடு தான் வச்சிருக்காரு. நான் எல்லாம் ஃபுல்லா ஹவுஸ் கட்டி இது பண்ணி எதுக்கு டூட் ஹவுஸ் கேட்டு தேவை கேட்டா போதும்ல, ரிசோர்ஸ் மிச்சம் ஆகுதுல்ல. அதே நேரத்துல நீங்க முன்னாடி கட்டி வைக்கிறீங்க. தொந்தர விட்டு கட்டி வச்சிருவீங்க இல்லைன்னா பிள்ளைகள் அது ரெட் கலர் அடிச்சு கிடப்போம் காண்டா இருக்கும். அது மாதிரி நானா இதானதுக்கு அப்புறம் தான் கட்டுவேன். வில்லேஜஸும் கிரியேட் பண்றது அப்படிதானா? தேவைக்கு ஒவ்வொன்னா தான் ஸ்டாக் பண்ணுவேன். அப்பதான் வந்து வில்லேஜஸ் எப்பவுமே கியூல இருப்பாங்க. ஆமா இவன் வில்லேஜஸ் எப்பவுமே கியூவில் இருப்பாங்க. ஆனால் நான் ஒவ்வொன்றா தான் க்யூ பண்ணுவேன். ரெண்டு தான் இருக்கு மேக்ஸிமம் க்யூவில். இப்போ ரிசோர்ஸ் மிச்சம் இருக்குல்ல. அர்ஜுன் பாவம்னு நினைக்கிறாங்க. வால் போட்டு வச்சிருக்காரு நடுவில் ஒரு இடத்துல வுடன் வால். அதுக்கு வுட் கேதர் பண்ணல. இப்போ அவர் செகண்ட் தேர்ட் ஏஜ் போகிறதுக்கு அவர் ஃபார்முக்கு போயிட்டாரு. இல்ல நினைக்கிறேன். ஒன்ல ஒரே க்யூ பண்ணாம ஒவ்வொன்னா பாருங்க பேர்மன் கரெக்டா பண்ணிருக்கேன்.
அவர்ட்ட ஃபுட்டுக்கும் பாருங்க இப்ப ஃபுல்லா ஆடு நிறைய இருக்கு. ஆடு இருக்கு மேடம், செரிதான எடுத்துருவாங்க. அவர்கிட்ட போய் திடீர்னு 200 போயிடுச்சு ஃபுட்டுக்கு. அங்க போங்க, என்ன பண்ணாரு? எல்லாரும் கேட்டு இருப்பாங்க. ஓகே, இவர் பிரிச்சு விடுறாரு பாத்தீங்களா, இந்தாண்டா அதுதான். ஓகே, ஒரு இரு கட்டிப்போம் அவுட் போஸ்ட். இப்போ ஏஜ் ஆகலாம். ஏஜ் கொடுத்துட்டாரா? 14 நம்ம கொடுத்துட்டாரு. ஆமா கொடுத்துட்டாரு. டுவெல்த் மினிட்ல ஆயிடுச்சா? அட்டாக் எடுக்கா? இல்ல வந்து இந்த இடத்துல ஒரு புல்டிங் கட்டிருக்கணும் இல்லையா இருக்கு. ரெண்டு பேர் எவ்வளோ வில்லேஜஸ் வச்சிருக்காங்க? ஒரு செகண்ட் வெயிட் பண்ணாம கியூல போட்டுக்கிட்டே இருக்கு. Chairman Benetton. நினைக்கிறேன் திரும்ப கொண்டு போறாரு. எத்தனை பேர் வச்சிருக்காரு அவரு? வில்லேஜர் ஒண்ணு கொண்டு போறாரு. இது வில்லேஜர் கிடையாது, அவங்க ஸ்பியர்மேன் எடுத்தாங்களா, அதனால ஆர்ச்சர் எடுத்துட்டு போறாரு. 18 அந்த இடத்துல கேதர் ஆகுறாங்க. ஓகேவா? ரெண்டு பேரும் அடிக்க
கொட்டி நீங்க போயிட்டீங்கல நான் கடைசி வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணேன் அவர் ஒண்டர் விக்டரி தான் பண்ணாரு அப்படியா சூப்பர் bro அட நீங்க ஓடி பண்ணிர கூடாது bro என்ன அடி சுத்தா தூட்டிங்கல சைலண்ட் வந்துரு அவரு இது சங்கர் bro அவரு என்ன பேசி பேசிட்டிருந்தார் பாத்தீங்களா எல்லாரும் அவரை அட்டாக் பண்றாங்க அது அதனால அந்த பக்கம் போகாம இந்த பக்கம் வந்து bro கிடையாது இல்ல bro அப்ப யோசித்தேன் சரி அப்போ என்ன இந்த பக்கம் போயிட்டு வரும் அப்படி அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன் பார்த்தா நடுவில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்கிற எல்லா வில்லேஜையும் வச்சு அந்த ஃபாரஸ்ட் ஒழிச்சு கட்டிட்டு வெளில வந்து போறோம் கவுண்ட் 30 இருக்கும்போது அட்டாக் தொடங்கியாச்சு போய் இப்ப அர்ஜுன் வந்து ரிசோர்ஸ் எடுக்க போறாரு ஆமா ரிசோர்ஸ் எல்லாம் காலி அதா பே டாஸ் அன்எக்ஸ்பெண்டபிள் இப்ப போங்க ஸ்டேட்டஸ் ரிசோர்ஸ் இல்ல மிலிட்டரி 27 பில்ட் 42 ஆனா அவங்க கேவல் கேவல் இருக்கு இவங்க ஸ்பியர்மென்ட் நம்பர்களெல்லாம் கிட்டவே இல்லை பக்கத்தில் ஓடி பாங்க அங்கங்கேயா போடுறாங்க அதனால அட்லீஸ்ட் ஒரு வாழாது இருக்கு அடிச்சு போட்டுருவாங்க கிட்ட வரும்போது அவருக்கு இதை வச்சு கேட்கலாம் நினைக்கிறேன் என்ன இருக்கு நினைக்கிறாங்க இன்கமிங்க பாப்போம் இன்கம்ல இவர் தான் மேல இருக்காரு அப்படியா அப்படின்னா இவர் தான் அப்படின்னா ஏதோ ஜென்ரேட் கிரியேட் பண்ணிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன் பாப்புலேஷன் பாப்போம் 50 56 அந்த சைடு அட்டாக் பண்றாரு ப்ரோ இல்ல இல்ல அது ஓனே காப்பாத்துறதுக்கு
ஆர்ச்சர்ஸ் கிராஸ் பவுமன் கிராஸ் பவுமன் வந்து இந்த கவல்ரிக்கு அட்டாக் நல்ல கவுண்டர் அட்டாக் கேஸ்டில் நல்ல வேலை அவரு வந்துட்டாரு இப்போ வில்லேஜ் அதை போட்டு தள்ளிட்டாரு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா டஃப்பா இருக்கும் கேமு அடிச்சுட அம்மாவுக்கு சொகு ப்ரோ நிமிஷம் ரிசோர்ஸ் எல்லாம் காலி அவருக்கு கீப் 800 ஸ்டோன் போயிடுச்சுல ஆமாம் கீப் உடச்சு விட்டாங்க அந்த பக்கம் அட்டாக் பண்ணுறாரா மரியாதையே போச்சடா வந்துருச்சு அங்க வாசல் வைக்கல அவரை சூப்பரா இருக்கும் அவங்க ஓடலையா அவன் குடி குடின்னு ஓடும் போது எல்லா மாங்கும் ஸ்லோவா இல்லவாங்க இவன் மட்டும் அதை எடுத்து குடி குடின்னு ஓடும் கால அதுல ஒரு வாட்ச் டவர் கட்டிடலாம் இல்ல வாட்ச் டவர் பெரிய அப்டேட் பண்ணுங்க வாட்ச் டவர் பெரிய யூஸ் கிடையாது அது வில்லேஜஸ் இருக்கும்போது தான் வாட்ச் டவர் டபுள் வில்லேஜஸ் தூக்கி வாட்ச் டவருக்குள்ள அடி போட்டுடலாம் ஒரு ரெலிக் எடுத்து நீங்க இதுல வச்சீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஜென்ரேட் ஆயிருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு 100 கோல்டு ஜென்ரேட் ஆகும் அவர் இதுல அவர் அவரோட ஆர்மி எடுத்துட்டு ஈஸியா போய் அடிச்சிருவாரு நினைக்கிறேன் அங்க போக அவர் ஆர்மி எவ்வளவு வச்சிருக்காரு கீபோர்டுக்கு பரட் பண்ண முடிச்சிடலாம் அவர் மட்டும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு கன்வெர்ட் பண்ணுவாரு தூங்கிட்டு
வாங்கி போறோம் கொஞ்சம் நினைக்கிறேன் அடுத்த கன்வர்ஷன் வரைக்கும் போதா ஜாலியா இருக்கும்ல கன்வர்ஷன் போய் கீப் தீலாம் விடுறது ஆ பாயிலிங் ஆயில் பாயிலிங் விட்டுட்டாங்க கீப் கொண்டுட்டாங்க மாங்கு கொண்டுட்டாங்க இல்ல மாங்கு இருக்காரு இல்லையோ ஃபர்ஸ்ட் அவனை தான் அடிச்சிருக்காங்க இவர் ரூட்ல மட்டும் கொஞ்சம் குதிர கூட இருந்துச்சு அது என்ன ஆச்சு பண்ணாச்சு பண்ணாச்சு ட்ரெஸ் சீட்டா இருந்து என்ன நடக்குது ஒரு ஒரு வில்லேஜர்ஸ் ஆஃப் ஓ சரி என்ன நடக்குது இவர் டேர்ந்து குதிரை தியான ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்கு சும்மா இருக்குது சரியில்லைல்ல எனக்கு நிறைய குதிரை டிரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு இருக்காங்க ஓ உடைய விட்டுருக்கா ஓ வில்லேஜ் கவுண்டர் குறைக்கு ஓ அன்னக்கு பிளான் ஒன்று ஓகே இன்னும் ரெண்டு பேருக்கும் த்ரீ மூணு மூணு பிளான் வருது யானையில் சித்திரம் அடிச்சு அவர் கன்வெர்ட் பண்ணுறாரு இன்னும் கொஞ்சம் முன்னதே கன்வெர்ட் பண்ணிருக்கோம் யானை கன்வெர்ட் ஆயிருக்கு என்ன இடத்துக்கு கொஞ்சம் கூலிங் பீரியட் உண்டு ஆக்சுவலாக கன்வெர்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு கன்வெர்ட் பண்ண முடியல இருக்கு நினைக்கிறேன் கம்மி ஆயிடுச்சு அங்க வேற லெவலு இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி ஆர்மி பில்ட் பண்றதுக்கு
அவராதான் இங்க ஒரு அளவுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தார்ல. நம்மனா ஒரு சைடை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம ஒரு சைடு பார்க்கறதே நமக்கு கஷ்டம். நீ இங்க போடன்னு சொன்னா அவன் அங்க போவான், இங்க என்னடா ரெண்டு சைடு வெறிட்டேவ்ல. நல்ல கேம் திருமூரி பண்ணியாச்சா? நாலா தேஜி போங்கப்பா. அது மாங்க வச்சுக்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ் பாத்தியா? யானை அட்டாக் பண்ணிருக்கும் போது அது திருப்பி ஓடி ஆகணும், திருப்பி ஓடும்போது நமக்கு ஈஸியா அட்டாக் பண்றது. அதனால மட்டும் தான் வந்து செகண்ட் அட்டேஜ் போக முடியும். அடுத்து இப்ப பெரிய ஆர்மி பில்ட் பண்ண முடியும், ஒரு 10 ஆர்ச்சர் பில்ட் பண்ணி ஒரு ஆர்மி பில்ட் பண்ணலாம். ஆர்ச்சர் பில்ட் பண்ணி பண்ண முடியறா? இவர் கேவலரி லவ் வச்சிருக்காரு. கிராஸ்போமர் பண்ணலாம். கிராஸ்போமர் கேவலரி அத சொல்ல போறது அப்புறம் ஒரு 10 மில்டி யூனிட் கேட்சி. அவரும் ஃபுட்டெல்லாம் காலி ஆயிடுச்சு, அவரும் நிறைய கியூ போட்டாருன்னு நினைக்கிறேன். அர்ஜுன் கியூ போட்டாருல ஏஜ் கொடுத்துட்டாரா? அவ்வளவு ஏஜ் இப்ப கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. ஏஜ் கொடுத்தாருனா இவர் ரீசேப் அட்டாக் பண்ணிடுவாரு. மில்டரி தான் கொடுத்துருப்பாரு. வால் வால் கட்டிட்டாரு. ஒரு உடன் ஸ்டோன் வால் ஸ்டோன் வால்னா இது ஹார்ஸ் வந்து அட்டாக் பண்ண முடியாது. ஏஜ் தான் ப்ரோ போயிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியா? அங்க மேல பாருங்க. போகுது தெரியும்ல. சைனீஸ்க்கு வந்து நிறைய லேக் மார்க்கெட்ல. அப்படியா? இப்ப எல்லா ஏஜுக்கு ரெண்டு பிளான் மார்க் வரும்ல, ரெண்டையுமே கேட்கலாம். காசு ஆகும். ஆனா ரெண்டு ரெண்டுத்துக்கான யூஸும் கிடைக்கும்ல. இப்ப நம்மளுக்கு ஒன்னொன்னு ஒரு யூஸ் கொடுக்கும். போடு, வேற லெவல் பண்ணிட்டாரு. எங்க இருக்கு. அர்ஜுனனுடைய இது எக்கானமி எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆயிண்டான அர்ஜுனும் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. மற்றவரு தான் 6500 இருக்காரு. இல்ல ப்ரோ, அர்ஜுனனுக்கும் ரிசோர்ஸ் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா தான் ப்ரோ இருக்கு. நினைக்கிறேன் லான்சர் நைட்ஸ் எல்லாம் சேம். இங்க ஒரு டவுன் சர் போட்டுறாரு. சூப்பர். அப்போ பாப்புலேஷன் பாப்போம். எக்கனாமி 79 பாரு. 47 பர் செகண்ட் சவுண்ட் டவுன் சென்டர் கரெக்டா எடுத்து வந்து போட்டாரு. பாரு கோல்ட் பக்கத்துல அதுக்கிட்ட ஃபார்மும் போட்டாரு. வேற லெவல்ல. இப்ப ரெண்டு சைடுல இருந்து ஒரு எகனாமிக்கு ஆல் கிரியேட் பண்ணிடலாம். வில்லேஜஸ் அர்ஜுனனுக்கு 4th ஏஜ் அட்வான்டேஜ் இருக்கும். அவருக்கு அந்த யானை ஜெனரேட் ஆகும். அவர் கிரியேட் பண்ணிருக்காரு பில்டிங்ஸ். ட்ரோன் வருவாரா இன்னைக்கு? டூர்னமெண்ட் பெண்டிங் இருக்கு. ட்ரோன் கூட தான் மேட்ச் பண்ணிட்டு டூர்னமெண்ட்ல எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
கீப் ஏதா கட்டி இருக்காரா அர்ஜுன் அட்டாக் போறாரா ஜிங் ஹோஷ்னுதா பாண்டா போனா செஞ்சு விட்டுருவாரு அவர் அங்க அவர் ஆர்மி நிறைய வச்சிருக்காரு இங்க இருக்கு எல்லாம் கேவலரி ஆனா இவர் இவர் இப்ப அட்டாக் போக முடியாது சிஜி வெப்பன் இல்லாம இவர் போக முடியாது டிஃபெண்ட் பண்ணல வந்தாங்கனா யானை மூணு இருக்கு Can come in here. What is BSC? Our resource meet I thought. Huh? Resource. What is BSC? So, any siege weapon pull for now? No, Arjun is putting just there. Okay. Ah, more from the army build for now. Army in a build for now. ஆர்மி கியூல குடுத்துறபார் நினைக்கிறேன் இல்லையோ 175 ஆயிச்சு டபுள் வால் அடுத்த வால் கேட்றாரு டபுள் வாலா அவர் இந்த ரெண்டு சைடு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும் அந்த சைடு உடஸ்கே வரதுலாம் முடியல லைஸ் உடஸ்கலாம் டூட் ஆ ஆமா டைம் கிடைக்கல ப்ரோ கொஞ்சம் டைம் கிடைக்கும் அதானே சிஜி எடுத்து புல் பண்ணிட்டாங்கன்னா பக்காது இந்த சிஜி எடுத்தா கீப் அவரு ஃபுல்லா கீப் தான் கட்டறாரு ஆ ஸ்டோன் எடுக்க வேண்டிய 10 பேர் உட்கார்றாரு இவர் வந்து வெளியில உள்ள கோல்ட் மைன் எல்லாம் இது பண்றாரு கோல்ட் மைனே இது ஸ்டோனே எல்லாத்தையும் எடுக்கிறாரு அவருக்கு இப்ப இங்க வந்து எடுக்க முடியாது நீ கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு கோல்ட் கம்மியா வரும் அர்ஜுனனுக்கு கோல்ட் இல்லையா இருக்கு கன்வர்ஷன் தான் பண்ண முடியும் என்ன இருக்கு மொத்தம் இன்னும் 5000 எடுக்கலாம் ப்ரோ இங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அங்க யானை கொண்டு வரா இப்போ இல்ல ஆர்மி வில்லேஜ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு ஓகே அவர் ரெண்டா ஸ்பிக் பண்ணிட்டாரு அங்கிருந்து அடுத்த இதை எடுத்து வர்றாரு இல்லடா இல்லடா அங்க ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி அட்டாக் பண்றாரு லெட்டா பீஸ் வேற லெவலா மிஸ்டரே லெவல் கியர் ஒரு தடவை உண்டல அவர் அவர் இடையில ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ண பாத்தியா அதான் இல்லடா அவரு இவரு அழகா தப்பிச்சு ஓடிட்டே வந்துருப்பாரு நிறைய கத்துக்கணும் போலியா அடுத்து கீப் அடுத்து கீப் வந்துருச்சு ஒரே ஒரு கேவல் ஒரே ஒரே ஒருத்தையும் பாவம் போல போறா என்ன அவ்வளவுதானா ரிசோர்ஸ் என்னடா உட் இல்ல புட் இல்ல கோல்ட் இல்ல யார்கிட்ட அர்ஜுன் அர்ஜுன் எவ்வளவு இருக்கு பாரு
என்ன பிரச்சனைனா சொல்ல எகனாமி 90 இவருக்கு அர்ஜுனனுக்கு பாருங்க அவர் கிரியேட் பண்ணவே டைம் இல்ல இவருக்கு இங்க ரெண்டு வில்லேஜ் இருக்கு டவுன் சென்டர் இருக்கு இங்க ரெண்டு டவுன் சென்டர் கட்டி இருக்கலாம் ரிசோர்ஸ் தான் ப்ராப்ளம் ஆஷ்லா டைம் எடுத்தா கூட இவருக்கு வெளியில போய் தான் ரிசோர்ஸ் எடுக்கணும் இங்க வாதீங்கனா இங்க ஒரு கீப் ஒரு அடுத்த கீப் வந்துச்சா அதுவே வாங்க பிடிச்சிருக்கு லேண்ட்மார்க் இங்க ஒரு ஆகு இங்க இங்க ஒரு சைட் சர்க்கிள் சைட் முடிச்சு வச்சிருக்கு மேப் பாருங்க இங்க இவ்வளவு டாமினேஷன் எதுவுமே கியூல இல்ல போல அவருக்கு சூட்ல செவர உடைச்சிருச்சு மூணுக்கு நான் மூடே இதுதானே யானே எப்போதும் ஒரு யானை கியூ போட்டிருக்காரு வாசல அப்படி மறைச்சிட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க கேமரா நம்ம சீஜ் மிஷன்லாம் ஒரே காட்டி வந்து அடிச்சுருக்காங்க ஒரு டைம்ல எத்தனை வேலை பாக்குறவர் பாரு சரண்டர் நைஸ்